ॐ गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா வாராகி அம்பாளுடைய தியானம், அம்பாளை எப்படி தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாதோருக பீடகதாம் பாதோதர மேதகாம் குடிலதம்ஷ்டாம் கபிலாட்சி திருநயனாம் கன குஜகும்பாம் பிரணதவாஞ்சித வதன்யாம் தக்ஷோர்தோ அரிகேடகௌ முசலமவதீம் ததன்யஸ்தத்வத் சங்ககேட அலவரகரான் கரையீர் ததானாம் ஸ்மரேலி ஸ்மராமி வார்த்தாலீம் அப்படிங்கிறது தியான ஸ்லோகம். என்னது? பாதோருக பீடகதாம், தாமரைப்பூவை தன்னோட இருப்பிடமாக கொண்டவள், பாதோதர மேதகாம் நீர் நிறைந்த மேகம் போன்ற கருநீல நிறைய உடையவள், குடில திரம்ஷ்டம் வளைந்த தோற்றப்பல்லை உடையவள், கபிலாட்சியும் திருநயனாம் சிவந்த முக்கண்களை உடையவளும், கனகுஜ கும்பாம் பெரிய கும்பங்கள் போன்ற கொங்கைகள் உடையவளும், பிரணத வாஞ்சித வதன்யாம் அவளை நமஸ்காரம் பண்ணுபவர்களை விரும்பியதை அளிப்பவளும், தட்சோது ஊர்த்வா வலது மேல் கைகளில் அரி சக்கரம் அதானது சுதர்சன சக்கரம், கட்கவ் கத்தி, முசலம் உலக்கை, அபிதீம் பயமகற்றும் அபயமுத்திரை, ததன்ய தத்வாத் இடது கை மேலே கைகளிலிருந்து சங்கு கேடம் கேடயம் கல கலப்பை வரான் வரம் தரும் முத்திரைகள், கரை கைகளில் தரித்திருப்புமான வார்த்தாளி வாராகி தேவி ஸ்மராமி மறுதான் நான் நன்றாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது இந்த தியானம். இந்த தியானத்தில் அதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம், தாமரைப்பூவில் அம்பாள் உட்காந்துருக்கா, அந்த வாயிலிருந்து ரெண்டு தோற்றை பல்கள் தெரிகிறது, மேலே ரெண்டு கைகளில் சங்கு சக்கரம் வச்சுட்டுருக்கா, அதுக்கு அடுத்த கைகளில் என்ன வச்சுட்டுருக்கா கேட்டால் முசலம் அப்படின்னா உலக்கை, இன்னொரு கையில் என்ன வச்சுட்டுருக்கா ஆலம் கலப்பை, அதுக்கடுத்ததில் என்ன வச்சுட்டுருக்கா கேட்டால் ரெண்டு கைகளில் பாசம் அங்குஷம், அடுத்த ரெண்டு கைகளில் அபய வரத முத்திரைகள். இதுதான் வார்த்தாளியோட மகாவாராகி அப்படிங்கிற அந்த வாராகி அம்பாளுடைய ஒரிஜினல் தியானம் இப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த தியானத்தில் வந்து அம்பாளை வந்து நம்ம வழிபடலாம். ஒரு விளக்கில் அந்த அம்பாளுடைய அந்த எரியற விளக்கில் அந்த அம்பாளை நம்மளுக்கு பார்க்க முடியும். வேற என்ன பார்க்கலாம், அந்த அம்பாளை வந்து மஞ்சள் நிறம் உடுத்தியவளாக பார்க்கலாம், மஞ்சள் மாலைகளை அணிந்தவளாக பார்க்கலாம், நம்மளும் அதே மாதிரி மஞ்சள் நிறமுள்ள வஸ்திரங்களை தரித்து மஞ்சள் பூக்களால் அம்பாளை பூஜை பண்ணலாம். இப்படி மஞ்சள் நிறமுடைய எல்லா வகைகளையும் அம்பாளுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஜபம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மர மஞ்சளை உருட்டி அதை வந்து ஒரு ருத்ராட்சம் மாதிரி பண்ணி 108 மணிகளான மாலை இன்றைக்கி கிடைக்கிறது, சரிங்களா? அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து அம்பாளுடைய உபாசனைக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அம்பாளுடைய அங்க உபாங்க பிரத்யங்க தேவதைகள் யாரு? லகு வார்த்தாளி. அவ வந்து ஒரு பைரவியோட லட்சணத்தில் இருக்கிறவள். அவள் வந்து நம்மளை எப்பவுமே ரட்சிப்பவள்,
அடுத்தது வந்து சொப்னவாராகி. சொப்னவாராகிங்கிறவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு நடக்க போகக்கூடிய நல்லது கெட்டதை வந்து கனவில் காட்டுவள். அது சொப்னவாராகியோட வேலை. திரஸ்கரணி அம்பாள் என்ன பண்ணுவாள், அவளை உபாசனை பண்ணுறவனுக்கு உபாசனை மேலே பிரியம் இல்லாதவா, அந்த அம்பாள் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த அம்பாள் மேலே பிரியம் இல்லை, அப்படிப்பட்டவாளுக்கு அவளுடைய அந்த கண்களை வந்து மறைச்சு விடுவாள் அம்பாள். அப்போ அப்படிப்பட்ட ஆள்களை வந்து என்ன பண்ணுவான், அம்பாளோட உபாசனை பண்ணுறவோ இல்லைவோ அம்பாளோட பூஜை பண்ணுறவாளுக்கு கண்ணில் தெரியாமல் பண்ணிவிடுவாள் திரஸ்கரணி அம்பாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாராகி மாலை. இந்த வாராகி மாலையில் மொத்தம் 32 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இந்த 32 ஸ்லோகங்கள் நம்ம எப்படி பார்ப்போம், 4 பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், வாராகி அனுகிரகாஷ்டகம், அதனோட அர்த்தத்தோட அதையும் போட முயற்சிக்கிறேன். வாராகி தேவியோட சுதி எப்படி போ, மோழல் போன்ற முகம்படை மூர்த்தமாய் கடல் மாமுக கேசவ சக்தியாய் வழல் கொண்ட வாராகி கடல்வலாம் கடல் கண்டு குழல் தொலைம்பால் அப்படின்னு சாதுராம் சுவாமிகள் சொல்லப்பட்டிருக்கார். அதானது அம்பாள் வந்து வராகமூர்த்திக்கு சக்தியாக இருந்தவள். பூமியில் பூமாதேவியை வந்து கடலுக்கடியிலிருந்து பிரளய ஜலத்திலிருந்து மேலே எழுப்பி கொண்டு வரும்போது மேல் நோக்கி அவருக்கு வரத்துக்காக அந்த சக்தி கொடுத்தவள் வந்து வாராகி அம்பாள். அப்போது அம்பாள் வந்து இதில் பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன, எப்படி வந்து வராகமூர்த்தியான பகவான் கேசவனே கடலுக்கு அடியிலிருந்து பூமாதேவியை தூக்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தினாலோ இந்த வாராகி அம்பாள், அந்த அம்பாள் என்ன பண்ணுவாள், துயரங்களிலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்திடுவாள் அப்படிங்கிற சாதுராம் சுவாமிகள் சொன்னது. நம்மளுக்கு உண்டான கஷ்டங்களிலிருந்து நம்மளை தூக்கி மேலே உயர்த்தி கொடுத்து நம்மளை நல்ல வாழ்வை வாழ வைப்பவள் வாராகி அம்பாள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இரு குழை கோமலம் தாள் புஷ்பராகம் ரெண்டு கண்ணும் கருமணி நீளம் கைகோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியம் பச்சை மாணிக்கமே அப்படிங்கிறார் அவளை. அம்பாளுடைய அங்கங்கள் இல்லைன்னா அம்பாளுடைய உடம்பை எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, இரு செவிகளும் மாணிக்கம் மாதிரி இருக்காமா. மாணிக்கம் எப்படி இருக்கும், செந்நிறமாக இருக்கும் மாணிக்கம். இரு பாதங்களும் புஷ்பராகும், இரு விழிகளோ கருநீலம், இரு கரங்களோ கோமேதகம், நகம் எல்லாமே வந்து வைரம், புன்னகையோ முத்து, இரு இதழும் பவழம், இடையோ மரகதம், உடலோ பச்சையும் சிவப்பும் கலந்து என கேசாதிபாத வர்ணனை அம்பாளோட பண்ணுறார். இந்த கேசாதிபாத வர்ணனையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறவங்களை நம்ம வசப்படுத்த இந்த ஸ்லோகம் உபகாரமாக இருக்கும். இன்னொன்று, இந்த நவரத்னங்களையும் சொல்கிறதுனால
இந்த நவரத்னங்களுக்கு உரியவர்கள் ஆறு அப்படின்னு கேட்டால் நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களுமே வாராகி அம்பாளை வழிபடும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் கம்மி பண்ணிடுவார். ஏன், அம்பாளை வழிபடுற எல்லாருக்குமே நவகிரகங்கள் எதுவும் பண்ண மாட்டார். எப்படி வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த பகவான் கிருஷ்ணர் கர்ணனால் எய்யப்பட்ட நாகாஸ்திரத்தை எப்படி அந்த தலப்பாகையோடு போகச் செய்தாரோ அதே மாதிரி நவகிரகங்களினுடைய தாக்கத்தை வாராகி அம்பாள் வந்து என்ன பண்ணுவாள், அவள் வந்து அவளுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தினால் அதில் வரக்கூடிய தாக்கத்தை கம்மி பண்ண செய்வள். இது இந்த ஸ்லோகம் படிக்கும்போது என் குருநாதரால் என்னோடய மனதில் தோன்றது இந்த நவகிரகத்தினுடைய தாக்கத்தை கம்மி பண்ணக்கூடின சக்தி வாராகி அம்பாளுக்கு உண்டுன்னு சொல்ல சொன்னது என்னோடய குருநாதரோட அந்தரங்கம். அப்போது அம்பாளை வழிபடுறவங்களுக்கு வந்து எப்போவுமே நவகிரகங்களால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டால், மூணு மூர்த்திகள் சொல்லப்படுறது, அதானது ஆஞ்சநேயர், விநாயகர், அம்பாள். இவா மூணு பேரையும் நவகிரகங்கள் எதுவும் பண்ணாது. பண்ணாது அப்படின்னு கேட்டால், அவங்கள பூஜை பண்ணுறவாளை அவங்கள வந்து எப்பவும் நினச்சின்னு இருக்கிறவாளை வந்து நவகிரகங்களோட தாக்கம் வந்து அண்டாது. இது ஜோதிஷ ரீதியாகவே நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவாளை தாக்காது அப்படின்னு. இப்போ நம்மளும் நம்ம கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா வாராகி அம்பாளை பூஜை பண்ணுறதுனால அந்த கிரகங்களுடைய தாக்கத்தை நம்ம வந்து தடுத்துக்கலாம். தடுப்புன்னா முழுசாக தடுக்கலாம் முடியாது, ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே இயலாத காரியம். அவர்களுடைய நவகிரகங்களுடைய தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாமே ஒழிய அவர்களை முழுசாக வந்து நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்த பண்ணாமல் இருக்கிறதுக்கு நடக்காத காரியங்கள். அடுத்தது, தோராத வட்டம் முக்கோணம் சட்கோணம் துலுங்கும் வட்டத்து ஈராறு இதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வராது ஈரான் அல்லால் ஓலை ஞான வராகியுமே அப்படிங்கிறது ஒரு அந்த யந்திரம். இந்த யந்திரத்தில் அம்பாளை எப்படி பார்க்கலாம், வாராகி அம்பாளுடைய யந்திரம் எனப்படும் சக்கரம் அமைப்புள்ளதாகும். அன்னை வாராகி அறுகோணம், கீழ்நோக்கிய முக்கோணம், அதை சுற்றி வட்டம், வட்டத்தை சுற்றி எட்டு இதழ் கொண்ட தாமரை உள்ள யந்திரத்தின் நடுவில் பீஜாட்சரம், சக்தி பீஜம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தினுடைய அந்த அட்சரத்தை அமைத்து அதில் உட்கார்ந்திருக்கா. அவளை அர்ச்சனை பூஜை செய்து வழிபட்டால் வாராகி அம்பாள் வராமல் இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு கேட்குறார். அப்படின்னா நம்ம இப்படி அவளை வழிபட்டால் ஏன் அவள் வரமாட்டாள், நம்ம குறைகளை தீர்க்க ஏன் நம்மக்கிட்ட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போ இந்த யந்திரத்தில் வாராகிய பார்க்க இப்படி ஒரு பூஜை சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், குருமுகமாக அதை தெரிந்து கொண்டு பூஜை செய்ய வேணும். அது யாரோ கொடுத்தா அப்படின்னு வாராகி யந்திரத்தை வந்து வச்சுக்கலாகாது. யந்திரங்கள் வந்து தகடில் மெல்லிசான தகடில் அடித்த யந்திரங்களை வச்சுக்கலாகாது. ஒழுக்கமாக கெட்டியான தகடில் எழுதின யந்திரத்தைத்தான் வைத்து பூஜை செய்யலாம். ஏன்னா மெல்லிசா
எந்திரத்தில் அடிக்கிற தகடில் எப்படியும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், ஒரு துவாரம் இருக்க வழி உண்டு. அப்படி அந்த எந்திரத்தில் துவாரங்கள் இருந்தால் அது பூஜை செய்கிறவனுக்கு ரொம்ப கெடுதல் உண்டாக்கும். அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒழுக்கமாக எந்திரம் எழுதி கொடுக்குறவங்கக்கிட்ட கெட்டியான தகடில், ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம், ஒரு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, அதை விட கடந்து போனால் ஒரு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அப்படி இருக்கக்கூடிய தகடில், கெட்டியான தகடில் அந்த எந்திரத்தை வரைய சொல்லி அந்த குருகிட்ட கொடுத்து அவர் அதில் பிராண பிரதிஷ்டை பண்ணி வாராகி அம்பாவை உட்கார வச்சு அதுக்குண்டான பூஜைகள் எல்லாம் செஞ்சு ஒரு 15-20 நாள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த 15 நாளைக்கு அந்த யந்திரத்தை பூஜை பண்ணி வாராகி அம்பாளோட ஆவரண பூஜையை பண்ணி அவருக்கு குருநாதருக்கு சம்மானங்கள் எல்லாம் கொடுத்து முறப்படியாக அந்த யந்திரத்தை வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு நம்ம அதை பூஜை செய்யலாகிறதா இருந்தால் அது நற்பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த நற்பலன்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த யந்திரங்கள் நம்ம குருமுக்கிட்டிருந்து தான் வாங்கணும் தவிர கடைகளில் வாங்கி கொண்டு வந்து வச்சு நம்ம வழிபடலாகாது. இது ஏன் மறுபடியும் இப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு என்ன அப்படின்னு யாராவது கேட்கலாம். நான் வந்து இந்த வாராகி அம்பாவை வழிபடக்கூடிய எல்லாரும் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகங்கள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாராயண 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 நாராயண.